ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேசும் பறவைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஃபைவ், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பறவையோட பெயர் பச்சைக்கிளி. இங்கிலீஷில் இந்தியன் ரிங் நெக். இதோட தாயகம் இந்தியா. இந்த பறவை 30 ஆண்டு காலம் வரை உயிர் வாழும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பறவை. இந்த பறவையால் 250 வார்த்தை வரைக்கும் கற்றுக்க முடியும். ரொம்ப அருமையாகவே பேசும். இந்த பறவை எந்த மாதத்தில் பேச ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பிறந்ததுலேருந்து 4லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே பேச கற்றுக்கும். நாம் பொறுமையாக ஒரு ஒரு வார்த்தையாக கற்றுக் கொடுக்கணும். இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பறவையும் நல்லா பேசக்கூடிய ஒரு பறவை தான். கடைசியில் ஒரு பறவையை எப்படி நாம் பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது, அதையும் நாம் பார்க்கலாம். Good girl. Hi, baby. Hi, baby girl. நம்பர் ஃபோர், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பறவையோட பெயர் அமேசான் பேரட். இதோட தாயகம் சவுத் அமெரிக்கா. இந்த பறவை 50 ஆண்டு காலம் வரை உயிர் வாழும். அமேசான் பறவையை பொறுத்த வரைக்கும் நிறையா வகையான ஸ்பீஷஸ் இருக்குது. அதில் ப்ளூ ஃப்ரண்டட், எல்லோ நேப்ட், டபுள் எல்லோ ஹெட்டட் அமேசான், இந்த 3 வகையான பறவை மட்டும் நல்ல அருமையாக பேசும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பறவையோட பெயர் ஆரஞ்சு விங் அமேசான். இந்த பறவை மற்றது, அதாவது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த பறவை காட்டிலும் இந்த பறவை அந்த அளவுக்கு அருமையாக பேசாது. அதோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உச்சரிப்பும் கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இருக்கும். அமேசான் பறவையை பொறுத்த வரைக்கும் காடுகளில் ரொம்ப சத்தமாகவும் அதோட ஃபேமிலியோடு தான் சேர்ந்து வாழும். நம்பர் 3, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பறவையோட பெயர் மக்காவ். இதுலேயும் 19 வகையான ஸ்பீஷியஸ் இருக்குது. இதோட தாயகம் சவுத் அமெரிக்கா. இந்த பறவை 70 ஆண்டு காலம் வரை உயிர் வாழும். மக்காவ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான மக்காவ்ஸும் பேசும். ஆனால் வந்து பெரிய வகையான மக்காவ்ஸ் வந்து நல்ல உச்சரிப்பில் நல்லாவே இருக்கும். ஹியூமன் ஸ்பீச், அதாவது மனுஷங்க பேசுகிற பேச்சையும் அதெல்லாம் நல்ல மெமிக்ரி பண்ணும். இதில் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ளூ அண்ட் கோல்டு, இந்த மக்காவ்ஸ்லாம் வந்து நல்ல அருமையாகவே பேசும், நல்ல சத்தமாகவே பேசக்கூடிய பறவை. இந்த மக்காஸை பொறுத்த வரைக்கும் ஆண் பறவையும் நல்லா பேசும், பெண் பறவையும் நல்லா பேசும். மக்காஸை பொறுத்த வரைக்கும் எப்போலேருந்து பேச ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது பிறந்து 8 மாதத்துலேருந்து நாம் ட்ரைனிங் கொடுத்தனா அது நல்லாவே பேச ஆரம்பிச்சிடும். மக்காஸை பொறுத்த வரைக்கும் 50 வார்த்தைகள் வரைக்கும் அதால் கற்றுக்க முடியும். நம்பர் 2, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பறவையோட பெயர் காக்கட்டூ. இதோட தாயகம் ஆஸ்திரேலியா. அதாவது இதில் நிறைய வகையான ஸ்பீஷஸ் இருக்குது. சில வகை ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லோ கிரஸ்டட் காக்கட்டூ, இந்த காக்கட்டூவும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது தான். இதோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 60 ஆண்டு காலம் வரை இதோட வாழ்நாள் இருக்குது. நிறைய வகையான காக்கட்டூ இருந்தாலும் அதில் ஒரு சில வகையான காக்கட்டூவால் தான் நல்லா பேச முடியும். அதாவது அதோட உச்சரிப்பு நல்லாவே இருக்கும். அதில் மிக சிறந்த உச்சரிப்பு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சல்ஃபர் காக்கட்டூ. காக்கட்டூஸ் பார்த்திங்கன்னா மனுஷங்களை மாதிரி, மிருகங்கள் மாதிரி, அப்புறம் எந்த வகையான சவுண்ட்ஸையும் மெமிக்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப திறமையான ஒரு பறவை அது. அது இல்லாமல் இந்த பறவையால் 20லிருந்து 30 வார்த்தை வரைக்கும் அதை மனப்பாடம் பண்ணி அதை வந்து உச்சரிக்க முடியும். இதில் ஃபீமேல் காக்கட்டூ அந்த அளவுக்கு பேசாது, விசில் அடிக்கும், மெமிக்ரி பண்ணும், அப்புறம் ஏதாவது டியூன்ஸை வந்து விசில் மாதிரி போட்டு காட்டும். ஃபீமேல் பறவையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேசாது, மேல் பறவை தான் நல்லா பேசுறதுக்கான ஒரு பறவை. நம்பர் 1, இந்த லிஸ்ட்டில் வேறு யாரும் வர முடியாது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை தவிர. இதோட தாயகம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. இதோட வாழ்நாள் 40லிருந்து 60 ஆண்டு காலம் வரை இதோட வாழ்நாள் இருக்குது. ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பறவையும் நல்லா பேசும், பெண் பறவையும் நல்லா பேசும். கிளிகள் வகையை பொறுத்த வரைக்குமே ஆண் பறவையும் பெண் பறவையும் நல்லாவே பேசும். இதில் கிரே பேரட் ரொம்ப இன்டெலிஜென்ட். அது இல்லாமல் அதுக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் மறைக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அது ஈஸியாக வந்து கற்றுக்கும்.
இந்த பறவையால் 1000 வார்த்தைகள் வரைக்கும் பேச கற்றுக்க முடியும். ஆப்ரிக்கன் கிரே பேரட் எப்போ பேச ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா, அதாவது அது பிறந்து குஞ்சிலிருந்து 4-6 மாதத்தில் அதால் பேச ஆரம்பிக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பறவையை பேசுகிறதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அதை இப்போ பார்த்துடலாம். ஒரு பறவையை ஸ்டார்டிங்கில் நாம் பேச ஆரம்பிக்க எப்படி ட்ரெயின் பண்ணலான்னா, முதல்ல சின்ன சின்ன வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம விரலில் ஏறுறதுக்கு ஸ்டெப் அப்னு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் ஹலோ, ஹவ் ஆர் யூ, குட் பாய், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் நம்ம பறவைகளுக்கு ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வார்த்தையை அது உச்சரிக்கவோ அப்படி இல்லைன்னா லைட்டாக தடுமாற்றமோ அந்த மாதிரி அடையும் போது அந்த பறவையை நம்ம உற்சாகப்படுத்துறது ரொம்ப நல்லதாகவே அமையும். அதுக்கடுத்து ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம அந்த பறவைக்கிட்ட உச்சரிக்கும் போது, நம்ம வாய்க்கிட்ட வச்சு உச்சரிக்கும் போது அது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு ஒரு வார்த்தையும் இல்லை ஒரு செய்கையும் அது கற்றுக்கும் போது அதுக்கு ட்ரீட்டாக ஒரு சன்ஃப்ளவர் சீடோ பாதாமோ அந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தலாம். இந்த பறவைகளை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு ஒரு வார்த்தையும் நாம் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையை வந்து அப்போ தான் வந்து அந்த பறவையால் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தையை ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும் இல்லை வேர்டாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம அந்த பறவைக்கிட்ட ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பறவையால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராம் பேர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.